The Padma Shri Mudayan Auditorium is proud to have the celebrities such as Rasinikant, Vijay Sethupathi, Surya, Simbu, Vijay, Ajit, legendary Kamal Haasan, Lawrence and etc. Finally, that was a great feast for the students. We promise you, sir, Satyama in the video on YouTube. Thank you so much, sir. Super, super.
ரொம்ப சூப்பரா பேசுறீங்க. யூத் வாய்ஸ் எடுத்தாரு ஈஸியா எடுத்துடலாம். நீங்க இவ்வளவு வாய்ஸ் பண்ணீங்கனாலே ஒரு ஒரு வாய்ஸ்ல ஒரு ஒரு வாய்ஸ் வந்துடும். ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். பட் உங்க பேர் பேசுறீங்க சதீஷ், நீங்க ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துருங்க. அலைகளால் நினைவு பரிசு வழங்கின சான்றோர் பெருமக்களை பணிவன்புடன் அழைக்கிறோம். முதலில் நம் கல்லூரி முதல்வர் முனைவர் ஜோ லட்சுமண பெருமாள் ஐயா அவர்கள் நினைவு பரிசினை வழங்க அதனை நம் சிறப்பு விருந்தினர் திரு அசார் அவர்கள் பெற்றுக் கொள்வார். Wow.
செஞ்சிட போறாங்க சொன்னா லவ் யூ சொன்னா லவ் யூ வாவ் ஓகே ஃபைனலா வாவ் வாவ் இது நிறைய பிரகாஷ் ராஜு வாய்ஸ் இப்போ வாமிட் பண்ணிட்டோம் பிரகாஷ் ராஜு வாய்ஸ் ஒரு வாமிட்ட கண்ட்ரோல் பண்ணிக்கிற கேப்டன் வாய்ஸ் ஓகே வாமிட் எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க இல்லைப்பா சவுண்ட் 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 எல்லாமே சவுண்ட் மைக் கிட்ட வச்சுக்கோங்க சவுண்ட் தான் அவர் வாய்ஸ் பேசுறதுன்னா மாட்டு மடியில பால் தரதா எப்படி வைப்போமோ அந்த மாதிரி கை வச்சிருக்கோம்
ஓகே மெல்லமா பாட்டு பண்ணிங்க பால் கறக்க போறோம். நம்ம ஊட்டிக்கே போயிடலாம் ஓகே.
மா நீங்க கொஞ்சம் தள்ளி பாருங்க, இந்த ட்ரெயின் இப்படி தான் வரும். நான் கீழே ஏறிச்சு ஓகே ஓகே. இப்பெல்லாம் அமைதியாக இருக்கும், சும்மா நடுவில் எதுவும் பண்ணிருக்காரு ஓகே. இப்போதைக்கு காலையில் நிறைய போய் கீழே வச்சுக்கோ, நீ எதாவது பண்ணிருக்க ஓகே. பாலுக்கு கனிமான கவனத்திற்கு
சொல்றீங்க, கிளாஸ் பண்ணீங்க. நிறைய பேர் நம்ம வந்து ஸ்டேஜு கீழே நின்றுட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணுவோம், மேலே நிற்கிறவங்க ஸ்டேஜில் நிற்கிறவங்க நிறைய கிண்டல் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் கலாச்சிருவோம், இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஸ்டேஜில் வந்து நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மூணு நாலு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியர் இருக்கும். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் கௌதம் வந்ததுக்கே பெரிய கிளாஸ் கொடுங்க. என்ன டிபார்ட்மெண்ட் கௌதம்? என்ன டிபார்ட்மெண்ட்? மெக்கானிக்கல். இதே மாதிரி வீட்டில் போய் நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம், தயவு செஞ்சு தனியாக இருக்கும்போது ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வீட்டில் யாராவது சொந்தக்காரங்களும் நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கா, தூரத்துலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஏதோ மனக்கூடாது தான், கொஞ்சம் மட்டும் யோசிச்சு பண்ணுங்க. அது வந்து பாவம் பையன் நல்லா இருக்கிறான், ரொம்ப ஓரம் படிச்சுட்டா போல ட்ரைவர் என்ன வரணும்னு சொன்னார் அந்த மாதிரி. எனவே தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்கனாலே கெட்டு, அதுலேயும் குறிப்பாக வந்து இன்ஜினியரிங் காலேஜ் பசங்க சாப்பா கெட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க இன்ஜினியரிங் படிக்கிறீங்களா வேலையே கிடைக்காது, பட் ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்க பெரும்பாலும் நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் தான். ஸோ சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். என்னை இந்த இடத்த கூப்பிட்டதுக்கு, உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிது, தேங்க்யூ ஸோ மச். யாரையும் அதை ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் ஸோ சாரி, நெக்ஸ்ட் டைம் கிட்ட கொஞ்சம் அதை மாற்றி தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ அண்ட் கார்த்திக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் மேம்க்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ், தேங்க்யூ. அந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 roses மாதிரி ஒரு 5 roses இருக்காங்க, அதாவது அந்த மிஸ்டேக்லாம் இல்லாமல் கிராமர் மிஸ்டேக்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. தேங்க்யூ அண்ட் வந்து இவ்வளோ நேரம் ரொம்ப கம்பெனியில் நான் பேசுகிறதே கேட்டு கை தட்ட உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ், கை தட்டாதவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். கண்ணாடி
பொண்ணுக்கு ட்ரிபிளியா புலிசோடு சமைக்க தெரிஞ்சா போதுங்க. அப்பா உங்க மனைவிக்கு ட்ரிபிளியா புலிசோடு சமைக்க தெரிஞ்சிருக்கணும். ஆமாங்க. சரி சார், மைக் அவர்கிட்ட கொடுங்க. ஹலோ, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன மாதிரி பாக்குறீங்க? ஹலோ, எனக்கு வந்து மனைவி வந்து அப்படியே மேல இருந்து புலிசோட அப்படியே கொண்டு வந்து அப்படியே எனக்கு தரணுங்க. அந்த மாதிரி பொண்ணு தாங்க நான் கல்யாணம். அப்ப உங்களுக்கு புலிசோட ஹெலிகாப்டர்ல இருந்து கொண்டாந்து உங்களுக்கு புலிசோட கொடுக்கணும். ஆமாங்க, கண்டிப்பாங்க. அப்ப ஒருத்தரால முடியும், அது வேற யாரும் இல்ல, நம்ம அஸ்வின் ஆயா. கோரஸ் போடுங்களா. அஸ்வின் ஆயா, அஸ்வின் ஆயா, அஸ்வின் ஆயா. இதான் நம்ம அஸ்வின் ஐயா வந்துட்டாரு. இவரை பத்தி உங்களுக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை. அவர் நம்ம புலிசோரை பத்தி ரெண்டு கருத்து சொல்லுவாரு. பழைய படத்துல புலிசோத்திலே கை வைக்காத டி ஆர் ராஜா அதே புலிசோத்தை திருடி கொண்டு போய் நாலு நாள் வச்சு திங்கிற எஸ்டி ஆர் ரா. போராட்ட சூப்பர் சார், சூப்பர் சார். என் தங்கச்சி அவதான்டா என் கட்சி. ஆனா என் தங்கச்சிக்கு பால் சோறு ஊட்டி வளர்க்கறடா. இந்த ட்ரிபிள் ஏ புலிசோற ஊட்டிதாண்டா வளர்த்தேன் எல்லாம் கேட்டுக்கா. சூப்பர் சார், சூப்பர் சார். வந்து ட்ரிபிள் ஏ புலிசோறு சொல்லிட்டீங்க. இந்த ட்ரிபிள் ஏ புலிசோறு பத்தி ஒரு ரெண்டு வார்த்தைகள். இது அன்பான புலிசோரு, இது அடங்காத புலிசோரு, இது அசராத புலிசோரு, இது ஜிசி புலிசோரு, மெஸ் புலிசோரு. சரி, இப்ப நம்ம புலிசோரை பத்தி நம்ம அம்பாசடர்ஸ் எல்லாம் பேசுறாங்க. அடுத்த புலிசோரை பத்தி நம்ம பப்ளிக் கிட்ட கேட்போம். போராட்ட பாடலை அரங்கேற்ற வருகிறார் நான்காம் ஆண்டு மாணவி ஜிசியின் பாடகர் திரு மகேஸ்வரி அவர்கள். ஸ்ரேயா கோஷல் என்று கூட இவரை எல்லோரும் அன்போடு அழைப்பார்கள். Thank you.
உங்களுக்கு மிக்க நன்றி. நம்ம ஜெக்கோ ஃபெஸ்ட் அது இவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு. ஆமா கௌதம், ரொம்ப பார்க்கவே ரொம்ப பரவசமா ரொம்ப கலர் லைட்டிங்லாம் இருக்கு. ஆமா, காலையிலே வந்து அசார் சார் ரொம்ப கலக்கிட்டு போயிட்டாரு. இப்போ மதியம் நம்ம என்ன பண்ண போறோம்? சோலோ சிங்கிங்கா? அப்ப செம்மையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பசங்களோட மென்டாலிட்டில இருந்து நீ தான் ஒரு பாட்டு பாடு. பாட்டா? நானா பண்ணலாம் பயந்துருவாங்க. கலாம் மெமிக்ரி பண்ணதுக்கே பரவாயில்ல, எப்படி இருக்காங்க அப்படின்னு. பாட்டுல நமக்கு அதே ஆகல். உனக்கு என்ன தெரியும் கௌதம், ஓ மிமிக்ரிக்கு எத்தனை பேர் ஃபேன்ஸ் தெரியுமா? அப்ப பாட்டு பாடாம விட மாட்ட. பாடு கௌதம், பாத்துக்கலாம். சரி, சும்மா நாலு நாலு வரையில முடிச்சிடறேன். இப்ப இருக்க பசங்க மென்டாலிட்டில எப்படி பாடிருப்பாங்க அப்படின்னு மட்டும் பாடிடுறேன். முகவரி காட்டு அறியுமே என்னை உன் மனம் அறியாதா, பூட்டி வைத்த என் ஆசை மேகங்கள் உன்னை பார்த்ததும் புரியாதா, பல கோடி பெண்கள் தான் பூமியில வாழலாம், ஒரு பார்வையால் என் மனதை பறித்து சென்றவளே. அழகிய ஒரு புறாவின்
Bye.
வந்த வாரம் மனசுல வந்த மாதத்திலையும்
போன பட்டியமா போறீங்க சரியே இல்லம்மா அத போமா போமா லோகம் கொண்டே நம்ம உனக்காக பிறந்தவ நாம
சொன்னா